செய்தி வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது உங்கள் ஜெயஸ்ரீ. சோளிங்கர் வட்டத்துக்குட்பட்ட பகுதிகளில் 100% தடுப்பூசி செலுத்தும் பணி மேற்கொள்ள வேண்டும் என வருவாய் கோட்டாட்சியர் ஆலோசனை வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வரும் வியாழக்கிழமை அன்று நடைபெற உள்ள சிறப்பு கொரோனா தடுப்பூசி முகாமை குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு வட்டாட்சியர் வெற்றிக்குமார் தலைமை தாங்கினார். இதில் ராணிப்பேட்டை வருவாய் கோட்டாட்சியர் பூங்கோடி கலந்து கொண்டு வரும் வியாழக்கிழமை நடைபெற உள்ள சிறப்பு கொரோனா தடுப்பூசி முகாமில் 100% தடுப்பூசி செலுத்த வேண்டும் எனவும், தடுப்பூசி முகாமின் போது பணி மேற்கொள்ளாதவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்தார். மேலும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்களின் விவரங்கள் சேகரித்து வீடு வீடாக சென்று தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்களை அழைத்து வந்து தடுப்பூசி செலுத்த வேண்டும் எனவும், ஒவ்வொரு பகுதிகளிலும் தடுப்பூசி செலுத்தப்பட்ட விவரங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்த ஆலோசனை கூட்டத்தின் போது மண்டல துணை வட்டாட்சியர் வெங்கடேசன், தலைமை இடத்து துணை வட்டாட்சியர் சமரபுரி, தேர்தல் துணை வட்டாட்சியர் சுரேஷ், வட்ட வழங்கல் அலுவலர் கன்னியப்பன், வருவாய் ஆய்வாளர்கள் ஸ்ரீனிவாசன், சுபஸ்ரீனி, செல்வி, கிராம நிர்வாக அலுவலர்கள் கணேஷ், சானு, மணிவண்ணன், பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விவி செய்திகளுக்காக விஜயபாஸ்கர்.